தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் நடக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும். ஒரு பக்தரின் பேத்திக்கு ஏற்பட்ட புற்றுநோயை தனது ஊதி மூலம் குணப்படுத்திய சாய்பாபா. தான் தோன்றி சாய்பாபா கோயிலுக்கு நான் 3 மாதத்துக்கு முன்னால் வந்தேன். அங்கிருந்து விபதி வேண்டிட்டு போய் எங்கள் பேத்தியை நாக்கில் தடை போட்டோம். பேத்திக்கு கேன்சர் கட்டி வயிற்றிலிருந்து ராமச்சந்திர மருத்துவமனை சொன்னார்கள். இப்பொழுது படிப்படியாக பாதி அளவு குறைஞ்சு உள்ளது. அது வேண்டுதலாக சாமி கோயிலுக்கு வெள்ளம் வாங்கி தருவதாக நினைத்தேன். அதை இன்று வாங்கி வந்து கொடுத்து உள்ளேன். இனி பூர்ணம் சுகடைந்தவுடன் திருப்பி அரிசியும் வெள்ளமும் வந்து பொங்கல் வைத்து கோயில் ஒரு பிரசாதத்தை கொடுக்க என்று நினைக்கிறேன். அது கண்டிப்பாக செய்வேன். கண்ணடியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. உள்ள போய் நம்மளும் பிரம்மாண்டமாக இருந்தது. எங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. தரிசனம் பண்ணுறது நல்லா திருப்தியாக இருந்தது. சீரடி போகிற எப்படி ஒரு திருப்தி இருக்கோ அதே போல் இங்கே நல்லா இருக்கு. முதல் தாட்டி வந்ததே பலனாக இருக்கு. அடிக்கடி வரணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். தவறி கீழே விழுந்து முதுகெலும்பில் பிரச்சனை வந்தவருக்கு 3 நாட்களில் குணப்படுத்திய சாய்பாபா. நான் இங்கிருக்க வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே மாத்திரை சாப்பிட்டேன். மாத்திரை சாப்பிட்டோன்னா 1900 2016 பாபா வந்தார். நான் விபதி கொண்டு கேள்விப்பட்டு நான் வந்தேன். வந்து அந்த விபையை வந்து இதற்கு யூஸ் பண்ணிட்டு வரேன். அந்த விபை தான் வந்து மாத்திரையே நிறுத்திட்டேன். நான் நிறுத்தி 3 வருஷமாக அந்த மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு வரேன். நான் எனக்கு எந்த இது பிரபலம் வந்து எந்த இதுலையும் நல்லா இருக்குது உடம்பு. ஆனால் இன்றைக்கி வந்து 10 ரூபா சம்பாதிக்கணும்னா பாபா ஆனது அவரால் தான் எனக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறேன். பூ கடை வச்சு அது கல்யாணம் வேறு இல்லைம்மா. எனக்கு வந்து இதுக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பாபா வரும்போது விபதியோடு வந்தார். நான் பார்த்தேன். நானையும் இது நெல்மணி இது பார்வதி பவுன் இது பிள்ளையார் விநாயகர் எல்லாம் வந்து வந்து பார்த்தேன். இது வந்து பார்த்தோம். இதற்கும் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ 6 மாதம் முன்ன எனக்கு கீழே வந்து இடுப்பு வந்துடுச்சு. அந்த இடுப்பு வந்து அப்படியே நெருங்கி போச்சு. அந்த நெருப்பை வந்து உடனே வந்து பாபாவோட விபதி சாப்பிட்டேன். அந்த நைட்டு விபதி தருவேன். ரெண்டு மாத்திரைகளே யூஸ் பண்ணேன். டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து உடனே 3 நாளில் திரும்பி பாபாவோட வந்து வியாபாரம் பண்ணுறேன். அந்த வழியோடு வந்து பண்ணேன். இதற்கும் வந்து பரவாயில்ல. பாபாவோட நல்லா வச்சுக்கிட்டேன். அதே உடம்பு இதற்கும் எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம். அதனால் 10 ரூபா சம்பாதிக்கலாம். அதான் பெண் பக்தரின் மாங்கல்ய பாக்கியத்தை பலப்படுத்தி தந்த சாய்பாபா. ஜெய் சாய்ராம். என் பேர் உஷா மாளிகா. நான் வந்து கிட்டத்தட்ட பாபாவை வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து குழந்தையிலேருந்து கும்பிட்டுட்ருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லோருமே பாபாவோட டிவோட்டிஸு. எனக்கு வந்து முதல் முதல் பாபா வந்து வந்தது வந்து திடீர்னு 2000 வந்தார் என்கிட்ட. நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ என்கிட்ட திடீர்னு வந்தார். பாபா கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தோம் நாகசாய் பாபா கோயிலுக்கு. அப்போது திடீர்னு அங்கே இருக்க சுவாமிஜி வந்துட்டு, அம்மா உங்களுக்கு பாபா செலவு ஒன்று தரேன், நீங்கள் வச்சு பூஜிக்கிறீங்களான்னு. ரொம்ப சந்தோஷம் சாமி, எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் ஃபேமிலியில். அப்போ திடீர்னு வந்தோடனே கொடுங்க சாமின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த பாபா வந்து சிறுடியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தம்மா, ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு. ஆனால் அவங்க திடீர்னு வேண்டான்ட்டாங்க அந்த பாபாவை. அதனால் அவர் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாரு, உங்ககிட்ட கொடுக்குறம்மான்னு. அப்புறம் என்கிட்ட கொடுத்தேன். முத முதல் அப்படி வந்தார் என்கிட்ட பாபா. அதன் பிறகு நான் யூடியூப்பில் ருத்ர சாய்பாபா இதுவாக வந்து பார்த்தேன். பார்த்துட்டு என் கணவர்கிட்ட சொல்லிவிட்டு ரெகுலராக எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே வருவேன். இங்கே வந்து முதல் முதல் என் குழந்தைக்காக வந்தேன். நான் வந்து அவளுக்கு ஸ்கூல் சேர்க்கணும், எல்லாம் பண்ணணும், அவளுக்கு உடம்பு சரியாதுதான். அதுக்காக முதல் முதல் வந்து இங்கே வேண்டுதல் முடித்து போட்டேன். 1 வாரத்துக்குள்ளே எல்லா பிரச்சனைகள் தீர்ந்து என் குழந்தை இன்றைக்கி நல்லாயிருக்கான், என் பொண்ணு கனிஷ்கா. அதன் பிறகு என் கணவருக்கு வந்து 2019 காலில் வந்து பிரச்சனை வந்தது. அதை ஆப்ரேஷன் பண்ணி சேதங்கள்லாம் வெட்டி ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு உதவ யாரும் இல்லை. அப்போ திடீர்னு உடனே இங்கே தான் கோயிலுக்கு தான் ஃபோனை போட்டு சொன்னேன். சொன்ன உடனே ஃபோனை எடுத்து சொன்னாங்க, கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து நல்லாயிடும், அவர் நடந்து இங்கே வருவார் அப்படின்னு. அதே போல் கரெக்டாக அது முடிஞ்ச உடனே அதன் பிறகு நடக்க ஆரம்பித்த உடனே உடனே இங்கே வந்தோம். பாபா கோயிலுக்கு வந்து
பார்த்தோம். மாதாஜி அம்மாவும் ஒரு எண்ணெய் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஆசீர்வாதம்னா எனக்கு எப்போ வந்தாலும் அம்மா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன்னா எனக்கு சொல்ல தெரியல, ரொம்ப இதாக இருக்கு. போனேன் அந்த அவர் சொன்னார் பாருங்க, என் கணவர் போன மாதம் 10ஆம் தேதி வந்து போச்சுன்னா அப்போது ரொம்ப கலக்கமாயிடுச்சு எனக்கு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம மாங்கல்யத்துக்கு இப்படி ஒரு இதுவா, பாபா சாய்ராமா தினம் உங்களுக்கு கும்பிட்றேனே பாபா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். இப்போ வந்தேன், இங்கே வந்தோடனே இந்த பாபா அபிஷேகம்லாம் நடந்தோடனே அம்மா வந்து விபூதியெல்லாம் பூசினாங்க. அது பிறகு பரவாயில்ல, அதே போல் உடனே அம்மா கிட்டே வந்து ஆசீர்வாதம், அம்மா நான் இன்னைக்கு தீர்க்க சுமூகமாக இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணு. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளில் எதிர்நீச்சல் போட்டு வந்துட்ருக்கோன்னா அதுலேயும் எங்களை காப்பாற்றதே பாபா தான். எங்கள் வீட்டில் பாபா வந்து உட்காந்துட்டுக்காரு. ஒருத்தர் சித்தர்கிட்ட போனப்போ கூட அவர் சொன்னார், ஏன் சிறடி போனீங்க பாபா உங்கள் வீட்லேயே இருக்காரு, ஏன் சிறடிக்கு போய் கஷ்டப்பட்டீங்க, ஏன் இங்கேயே இருக்காரு உங்ககிட்டவேன்னு. ஆனால் பாபா என் கனவுல வருவார், அடிக்கடி வருவார். ஒரு கஷ்டம்னா நான் பாபா கிட்ட உட்காந்து பேசுவேன் அப்பா அப்படின்னு. அதுக்கே என் குழந்தை சொல்லுவா, ஏன் அப்பா அவர் உனக்கு தான் அப்பாவா, இல்லையேம்மா அப்பா வந்து எனக்கு தானே சாயப்பா, உனக்கு சாயப்பா இல்லையேன்னு. அவள் ஸ்கூலுக்கு போகிறான்னா போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து எல்லாம் குளித்து ஸ்கூல் கிளம்புறதுமே ஆரத்தி காமிச்சு ஓம் சாய் நமக அந்த பாட்டு பாடி ஆரத்தி காமிச்சு தான் ஸ்கூலுக்கு போவாள், உபூதி போட்டுக்கின்னு ஸ்கூலுக்கு போவாள். அவள் எல்லாமே அவளுக்கு கூட சாய் தான், சாய்ராம் தான், பாபா தான் எங்களுக்கு இன்ன வெக்கம் பாபா தான். என் கணவருக்கு பாபா யாருன்னே தெரியாது, எங்கள் குடும்பத்துக்காக தெரியும் அவருக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி சேர்த்து ஒன்றா வாழ வைக்கிறதே பாபா தான். அதுவும் இங்கே பாபா வந்து ருத்ரசாய் பாபா வந்து நிறைய அதிசயம் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. இன்றைக்கி வீடை விற்கிற தருவாயில் நாங்கள் இருந்தப்போ கூட இன்றைக்கி எங்களை வீடை விற்க விடாத பண்ணி இன்றைக்கி சாய்ராம் தான், பாபா தான் எங்களை நினைக்க வச்சிட்டார், அந்த வீட்லேயே உட்கார வச்சிட்டார். நான் இருக்க சொல்ல நீ ஏன் பயப்படுற மகளே, நான் இருக்கேனே கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாம் இருக்கேன் கவலைப்படாத. அவர் அதை தான் சொல்லுவார் ஒரு ஒரு நாளும். அவர் பாபாவோட இது ஸ்டோரி வர சொல்ல டிவியில் கேட்பேன், இன்னைக்கு பாபா நம்மளுக்காக எதனா ஒன்று சொல்லுவாரே அப்படின்னு. எனக்கு அம்மா அப்பா கிடையாது, எனக்கு எல்லாமே பாபா தான், பாபா தான் இன்னமே இருக்க பாபா தான். இன்றைக்கி அந்த வீடை காப்பாற்றி எங்களை வந்து நல்லபடியாக வச்சிட்ருக்காரு. இன்றைக்கும் இதோ அவர் இன்றைக்கி நடக்கிறான்னா என் கணவர், அதுக்கு காரணம் முழுமை எங்கள் பாபா தான். அதுவும் ருத்ர சாய்பாபா கோயிலுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பாபாவை பிரார்த்தனை பண்ணி அந்த விபூதி வாங்கி கொஞ்சம் விபூதியில் கலந்து டெய்லி காலையிலையும் இரவிலையும் போட்டு சாப்பிடுங்க. உண்மையாக எப்பேற்பட்ட நோய் கூட தீர்ந்து போயிடும். ஏன்னா நான் உண்மையாக இப்போ நடந்த ஒரு அதிசயம், அவர் 10ஆம் தேதி சொன்னார் பாருங்கள், அதன் பிறகு வெள்ளிக்கிழமை அதே 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமைனா அப்போ என்னாச்சு, கடைக்கு போனேன், டிஆர்டி போனப்போ விழுந்துட்டேன், உட்கார போனப்போ சேர் இல்லை அந்த இடத்துல நான் கவனிக்கலை, அப்படியே விழுந்தவோ தலையை மட்டும் தூக்கிட்டேன். தூக்கினவோ அடிபட்டு உடம்புல அடி, ஆனால் எந்த உடம்புல வேறு எங்கேயும் அடிப்படல. இன்ன வரைக்கும் நான் இருக்கிறேன்னா பாபா ஊதியை போட்டு நான் அன்றைக்கி வாங்கிட்டு போன அந்த ஊதியை தான் போட்டுட்ருக்கேன். டெய்லி சொல்லி சொல்லி அந்த விபூதியை போட்டுட்ருக்கேன். எனக்கு எந்த இதுவும் இல்லை, எலும்பில் எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன் நான். ஜெய் ஸ்ரீராம். பக்தரின் சிறுநீரக பாதிப்பை முற்றிலும் குணப்படுத்தி கொடுத்த சாய்பாபா. என் பேர் குமார், நான் சென்னை வடபழனிலேருந்து வரேன். எனக்கு கிட்னி ப்ராப்ளத்தில் அவஸ்தப்பட்டு இருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கிட்னியில் நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது, உடம்புல நல்ல வித்தியாசங்கள் தெரியுது, தோட்டம் தெரியுது. ஸோ பாபாவில் மூச்சு முட்டலோ எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஒரு 6 மாதமாக அந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக வந்து மாதம் நல்லதான் நடக்கும். பக்தரின் குடும்பத்திற்கே விபூதி மூலம் வைத்தியம் செய்த சாய்பாபா. ஓம் சாய்ராம். நான் அம்ஜிகரையிலேருந்து வந்துட்டுருக்கேன், நுங்கமக ஸ்டேஷன் அங்கேருந்து தான் வந்துட்டுருக்கேன். இங்கே மறைமலை நகர் தான் தோன்றி சாய்பாபா கோயிலுக்கு நான் ஃபஸ்ட்டு வர சொல்ல ஃபேமிலியோடு தான் வந்திருந்தேன். நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னோடய குழந்தை வந்து ரைஃபிள் கிளப்பில் இருந்தா, அவள் வின் பண்ணணும், காம்படிஷன் வின் பண்ண வேண்டினா, அதே மாதிரி வின் பண்ணா சாய்பாபா இருந்தால், அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா என்னுடைய
மாமியார் அவங்களுக்குலாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவங்க இந்த விபூதி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு விபூதி தண்ணியில் கரைச்சி அவங்களுக்கு கொடுத்தேன். வைத்தியர் சாய்பாபா மாதிரி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அவங்க சரியாயிடுச்சு அம்மாவுக்கு கையில். அதுக்கப்புறம் வீடு வாடகை வரலன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே. அவங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சு. என்னுடைய குழந்தை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கா. அப்புறம் அவள் கேட்ட காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு, அதுமாரி சீட்டு கிடச்சிருச்சு. டாப்பஸ்ட் காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அதுக்காக அன்னதானம் பண்ணுறோன்னு எங்களால் முடிஞ்ச ஒரு அணில் சின்ன உதவி பண்ணுற மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். இப்போது என்னோட எங்கள் பாபா மேல எல்லாருக்கும் நல்லது நடக்குது. சாய்ராம், ஓம் சாய்ராம். அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ரசாய் டிவி.